ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்வச் ப்ரெஸ்டீஜ் கேஸ் ஸ்டவ் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து 1 இயர் கிட்டே வந்து ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு தீபாவளிக்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 1 இயர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருடைய டவுட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் வர்றது அந்த கிளாஸ் டாப் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் வந்து குக் பண்ணும்போது அது எப்படி இருக்குது, சில பேர் வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கணுமா வேண்டாமா அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ நிறைய வந்து நான் ரிப்ளையும் வந்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வரல. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அப்படின்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து லைட்டும் வந்து எப்படி இருக்குது, பேர்னர் லைட் வந்து எப்படி இருக்குது சிஸ்டர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய சிஸ்டர்ஸும். ஸோ பேர்னர் லைட்டும் நான் அதே மாதிரி தான் வந்து சொல்லுவேன். நான் லைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு கிளாஸ் டாப்பும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்லை, எதுவுமே வந்து பிரேக் ஆகலை, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளம்ஸுமே எனக்கு வந்து இல்லை. ஸோ நான் எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பால் வந்து பாயில் பண்ணும்போதும் சரி நல்லா வந்து ஸ்பில் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரை வந்து போகவே போகாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் தேர்ஸ்டே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப்பும் நான் வந்து கேஸும் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து வாங்கினதுலேருந்தே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ராச் ப்ரைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும், ரெண்டு சைடு இருக்கா மாதிரி, நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்பாஞ்சும் இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரு அதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ இதுதான் நான் வந்து தனியாக இதுக்குன்னு நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ அன்னைக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு வந்து கேஸோட ஃபுல் வியூவும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிளாஸ் மேலே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டாப் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வந்து அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க 8 mm கிட்ட வந்து திக்னஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து எவ்வளோ தான் வந்து ஹீட் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்கு வந்து எந்த விதமான எனக்கு பிரேக்கேஜும் எனக்கு வந்து ஆகலை இது வரைக்கும். ஸோ நல்லாயிருக்கு. நான் எனக்கு வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த பெயிண்ட் தான் எனக்கு வந்து பீல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஹெவி வெயிட்லாம் எப்படி இது வந்து நல்லா தாங்குமான்ட்டு. இது வந்து நமக்கு வந்து க்ளீனிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம லிஃப்டபிள் தான், நம்ம டெய்லி க்ளீனிங் பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹெவி வெயிட் நீங்கள் வந்து குக் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ்லேயும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ நான் வந்து ஹெவி பாட்டம் இருக்கிற நல்ல ஒரு பெரிய பாத்திரம் அதெல்லாம் கூட நாங்கள் வச்சு குக் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் எங்களுக்கு வந்து வரல. ஸோ பேர்னர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ளேம் வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயிட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இதில் வந்து எனக்கு வந்து பெயிண்ட்டு அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. பெயிண்ட் பீல் ஆகிறதுலாம் எவ்வளோ தான் வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து அப்போத்துக்குவே நான் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோஸில். ஸோ நான் வந்து அதுதான் நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து 1 இயர் வந்து ஆகிடுச்சு இந்த ப்ரெஸ்டீஜ் ஸ்வச் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கி. எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை, அதே மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாஸ் டாப் வந்து நீங்களே வந்து பார்க்குறீங்க. நான் வந்து எதுவுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணலை, நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அப்படியே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கிளாஸ் டாப் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வந்து பிரேக் ஆகுது அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து வைக்கிறீங்க. நம்ம வந்து ஹெவி பாட்டம்லேயும் நான் வந்து குக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஒன்றுமே வந்து ஆக்கலை. நமக்கு அந்த சைடில் இருக்க அந்த புஷ்ஷும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ரப்பர் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அவ்வளோ வெயிட்டும் வந்து இல்லை. நம்ம வாஷ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் கிளீனிங் வந்து எவ்ரி வீக் வந்து இப்படி தான் இருக்கும்.
ஸோ பேர்னர் மட்டும் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். பேர்னர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பேக்கிங் சோடா லெமன் இதை நல்லா வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து பேர்னர் வந்து அவ்வளோவா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக் ஆகாது. நம்ம என்ன தான் வந்து ஃப்ளேம் வச்சாலும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ்லாம் நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.